உலகெங்கிலும் வாழும் தமிழ்நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி செய்துருந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் பிடிக்கக்கூடிய மாகாணி. இதில் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சுக்கலாம். தண்ணீர் ஊற்றி நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துகிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு இப்படி ஒரு வெள்ளை துணி போட்டு நீங்கள் இந்த அரிசியை எடுத்து இந்த மாதிரி ஃபேன் காடியில் கொஞ்சமாக இதை ஆற விட்டுருங்க. அரிசி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் எடுத்து நம்ம பிடிக்கும்போது கையில் ஒட்டக்கூடாது, அதே நேரத்தில் அது ஈரத்தன்மையாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். அடுத்ததாக இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலித்த இந்த மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வேகணும். ஒரு 1/2 மணி நேரம் இந்த பச்சை மாவை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாவை கிண்டி பார்க்கும்போது அது கைகளால் நல்லா தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருட்டுற பதம் ஒன்று வரும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இடியாப்ப மாவு புட்டு மாவு எப்படி வந்து தயாரிக்கலாம் அப்படின்றத நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து மெயின் வந்து ப்ரொசீஜர் இது தான். ஸோ இது பாருங்கள், இப்போ மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உருட்டுறதுக்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். அடுத்ததாக நம்ம பச்சைப்பயிரை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வெள்ளை எள் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கருப்பு எள்ளு போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய ருசி நல்லாவே இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் வறுத்தாச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போது வேக வச்சு வச்ச அரிசி மாவு இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் துருவிய வெள்ளம் இங்கே எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கடாயில் போட்டுக்கோங்க. அதாவது 200 கிராம் அரிசிக்கு 150 கிராம் வெள்ளம் நான் எடுத்திருக்கேன். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாம். வெள்ளம் கரைஞ்சி இந்த மாதிரி நுரைக்க வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க பாசிப்பயிறு, தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கூடவே எள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த கொதிச்சுட்ருக்கிற அந்த வெள்ளைப்பாக இதில் ஊற்றிடலாம். இந்த பாகு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சுட சுட இருக்கணும். நீங்கள் ஆற வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு நல்லா வராது. இப்போது இந்த மாதிரி கொதிச்சுட்ருக்கக்கூடிய வெள்ளைப்பாகு நம்ம கைகளால் பிசைய முடியாது. 1-2 செகண்ட் கழித்து நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மாவு கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு பிடிக்க வருது. இப்போ நமக்கு பிடி கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு பிடி கொழுக்கட்டையாக நம்ம இந்த மாதிரி பிடித்து வச்சுக்கலாம். ஸோ எங்கள் ஊர்லலாம் வந்து சிறு சிறு உருண்டைகளாக கூட நாங்கள் வந்து உருட்டுவோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பிடித்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே துணி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா அந்த தண்ணீர் கொதிக்கும் போது நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டைக்கெலாம் இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை திறக்கும் போது நமக்கு அந்த கொழுக்கட்டை எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸியாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு மினுமினுப்பாக இருக்கும். அவ்வளோதான். நம்மளுடைய கொழுக்கட்டை இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து இப்போ நம்ம இலையில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த அருமையான பிடி கொழுக்கட்டை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். இதில் நம்ம கருப்பு எள்ளு, தேங்காய், பாசிப்பயிறு எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க எக்ஸ்ட்ரா 2 கூட சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் விநாயகருக்கு படையலிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.